பதினைந்தாவது மெகா மகளிர் விருதுகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பெண்மையை போற்றும் உன்னதமான திருவிழா இப்பொழுது நமது சிறப்பு விருந்தினர் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கபாலு ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் பேரன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே மெகா தொலைக்காட்சி குழுமத்தின் சார்பில் நடைபெறுகிற பதினைந்தாவது மகளிர் திருவிழா நிகழ்வில் கலந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி எனக்கு முன்னாலே மெகா தொலைக்காட்சி நிர்வாக அவர்கள் இந்த விருதுகளை பற்றியும் பெண்கள் நிலை பற்றியும் இங்கே எடுத்து வைத்திருக்கிறார்கள் பேசும் திருநாட்டில் பெண்ணடிமை தீர்தல் என்னாலோ என்று கவிஞரின் வார்த்தைகள்தான் நினைவுக்கு வருகிறது நம்முடைய சமுதாயம் பெண்கள் இல்லாமல் முழுமை பெற முடியாது ஆணென்றும் பெண்ணென்றும் நிகழ்வுகள் தொடர வேண்டும் அதுதான் முழுமையான சமூகமாக இருக்க முடியும் பெண்ணில்லாமல் ஆணும் ஆணில்லாமல் பெண்ணும் சமூக வாழ்க்கையில் முழுவரை இயலாது ஆனால் ஆண்டாண்டு காலமாக சமூகத்தில் நடைபெறுகிற சில ஒழுக்கக்கேடுகள் தொடர்ந்த வண்ணம் இருப்பதை எல்லோரும் கண்டிக்க வேண்டும் சட்டங்கள் ஆள்வதும் பட்டங்கள் ஆள்வதும் எல்லாமும் இந்நாட்டு மக்களுடைய அனைவருக்குமாக இருக்க வேண்டும் குறிப்பாக நம்முடைய தாய் குலத்து சகோதரிகளுக்கு குழந்தைகளுக்கு பெண்களுக்கு எந்த விதத்திலும் இடையூறு இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தர வேண்டிய கடமை அந்த அடிப்படையில் இது எல்லோருக்குமான உலகமாக இருக்க வேண்டும் எல்லோருக்கும் சமமான உலகம் இருக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே இந்த பெண்கள் தினத்திலே பெண்கள் வாழ்கவென்று கூத்திடுவோம் என்றான் நாம் அனைவரும் இந்த தாய்மையை வணங்குவோம் உலகத்தில் யாருக்கும் இல்லாத சிறப்பு பெண்களுக்கு உண்டு அதுதான் தாய்மை வரம் அந்த வரத்தை பெற்றிருக்கிற அவர்கள் தன்னாலான அனைத்து நிலைகளிலும் உழைக்கிறார்கள் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் அது சில பேருக்கு தெரிகிறது சில பேருக்கு தெரியவில்லை என்பதுதான் இயல்பு வாழ்க்கை ஆனால் அவர்களை விட அதிகமாக உழைக்கிற பெண்களை விட அதிகம் உழைக்கிற ஒரு சமுதாயத்தை பார்க்க முடியாது ஆண்களையும் பார்க்க முடியாது ஆகவே அவர்களுக்கென்று இருக்கிற தனி சிறப்போடு அவர்களை வழிநடத்த வேண்டும் எல்லா நிலைகளிலும் முன்னுரிமை தரப்பட வேண்டும் அதற்கு ஆண்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற எனது வாழ்த்துக்களை தெரிவித்து இந்தியாவில் தமிழகத்தில் எல்லா நிலைகளிலும் நம்முடைய தாய்மைக்கு மதிப்பளிப்போம் தாய்மையை வணங்குவோம் இந்த பெண்கள் திருநாளில் அனைத்து பெண்களுக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் எங்களுடைய அன்பான மேலான வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி நன்றி ஐயா